G20 மாநாட்டிற்கு இந்தியா தலைமை ஏற்பது மிகப்பெரிய கௌரவம் என மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் இலமுருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கல்வி சார்ந்த G20 மாநாட்டிற்கு தலைமை ஏற்றிருப்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய கௌரவம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் இலமுருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். G20 மாநாட்டின் கல்வி சார்ந்த இரண்டாம் நாள் பணிக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் G20 நாடுகளின் பிரதிநிதிகள், சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்றனர். இம்மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் இலமுருகன் கலந்து கொண்டு பேசினார். As envisaged by our Honorable Prime Minister Sri Narendra Modi ji, the aim of India's G20 presidency is to strive for just and equitable growth for all in a sustainable, holistic, responsible and inclusive manner. This objective is enunciated by theme of One Earth, One Family, One Future and the Indian values of Vasudeva Kudumbakam. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் இலமுருகன், கல்வி சார்ந்த முதலாவது G20 மாநாடு சென்னையில் நடப்பது பெருமைக்குரிய விஷயம் என்று கூறினார். ஆராய்ச்சி, புதுப்புது கண்டுபிடிப்புகள் அடங்கிய தேசிய கல்விக் கொள்கையினால் உலக நாடுகளிடையேயான இந்தியாவின் மதிப்பு அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த சென்னையில் நம்மளுடைய அந்த கல்விக்கான முதல் கூட்டமானது, கல்வி குழுக்கான முதல் கூட்டமானது நடைபெறுவது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான இந்த தருணம். இந்த நம்மளுடைய அரசாங்கம் முதல்ல 2020 புதிய தேசிய கல்விக் கொள்கையை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை எப்படி நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ரிச், அதாவது இன்னோவேட்டிவ்க்கு, ரிசர்ச்சுக்கு, புது புது ஐடியாக்களை உருவாக்குவதற்கு நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் உலகளவில் காம்படீட் பண்ணுறதற்கான இந்த ஒரு நல்ல ஒரு இந்த பாலிசியை நம்ம நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இதுவும் உலக நாடுகளுக்கு நம்மளுடைய பாலிசியானது சென்று சேர்க்கிறது. இது ஒரே, அதாவது வாசுதேவ குடும்பகம், அதாவது ஒரே குடும்பம், உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் என்பது இது எடுத்துக்காட்டாக நம்மளுடைய இந்த G20, அதுவும் பாரதம் தலைமையேற்று நடத்தக்கூடிய இந்த G20யில் நாம் எல்லாரும் பங்கேற்பது நமக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சி. இரண்டாவது, நாம் இந்தியர் என்பதில் ஒரு மிகப்பெரிய பெருமிதத்தை கொள்கிறோம். நிகழ்ச்சியில் முன்னதாக மத்திய கல்வி அமைச்சக செயலாளர் சஞ்சய் மூர்த்தி தொடக்க உரையாற்றினார். முழுமையான கல்விக்கான சர்வதேச கருத்தரங்கம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்தில் G20 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அதே போன்று சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் இலமுருகன் அவர்கள் பங்கேற்று கருத்தரங்கத்தை சிறப்பித்தார். இந்த கருத்தரங்கமானது இன்று வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது.